வணக்கம் வந்து நமஸ்தே நமஸ்கார் சேவல் மட்டி சேனல் வியூஸ்க்காக நான் உங்கள் ஓவிய கண்ணா. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, சதுர்தானா திரணனானா மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. தேடு படம் பயங்கரமா நல்லா ஆரியா நல்லா நடிச்சிருக்கு. அப்படியே கிராப்ஸ் அதிகமா இல்லாம படம் உண்மையிலுமே ஒரு அருமையான ஒரு சுந்தர்சி நடிப்புல படம் பாக்குற அளவுக்கு நல்லா இருக்கு. ஒரே கான்செப்ட் தான் இல்ல, டிஃபரெண்டா இருக்கு நினைச்சா அது வேற மாதிரி இல்ல. இது படம் மாசா இருந்துச்சு. ஆரியா வேற லெவல் நடிச்சிருக்காரு, எக்ஸெப்ட் பண்ண அளவுக்கு வேற லெவல் வந்து மாசா இருந்துச்சு. ஓகே, மக்கள் விரும்பி பார்ப்பாங்க. இந்த இதுல ஆயுத பூஜை முன்னிட்டு இந்த படம் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க ராஜமுல்ல. படம் உண்மையாலுமே சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் அவரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் எடுத்திருக்காரு. ரெண்டு அரண்மனையை தாண்டி மூணாவது அரண்மனை அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எடுக்கணும்னு பல பல பேய ட்ரிக்ஸ் எல்லாம் உள்ள விட்டு சும்மா காமெடிக்காக வேணா கதை பார்க்கலாம். பேய் சீன் கொஞ்சம் சூப்பராக இருக்குது, பட் அந்த ரெண்டு அரண்மனை மாதிரி இந்த மூணாவது அரண்மனை கிடையாது. ஆரியாவோட நடிப்பு, ஆரியா எதுக்குனே தெரியல, தேவையெல்லாம் சுந்தர் சி அந்த படத்தில் நடிச்சிருக்கலாம். ஆரியா வேஸ்ட், அந்த கதாநாயகி வேஸ்ட் தான். பார்த்தல என் பேர் சொன்னே டிஸ்டர்ப் ஆகும். காமெடியா அல்லது வந்து ஹாரரா எது அதிகமா இருக்கு? தெருல கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுங்க. செம்மையா இருக்குது. ஓகே, விவேக் பரவாயில்லைங்க, கடைசி அவரு தான் பாட ஃபுல்லா வராரு. விவேக் பெட்டர், விவேக்னால கதை அவனும் காமெடி. மற்ற அரண்மனையிலேருந்து இந்த அரண்மனை மாத்திருக்காக காமெடிக்காக விவேக் கொண்டிருக்காரு. நல்ல அது ஒரு பர்ஃபெக்டானது. சுந்தர் சிங்கும் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. பிஜிஎம் சவுண்ட் எஃபெக்ட்லாம் மாசாக கொடுத்துருந்தாங்க. ஹீரோ ஹீரோயின் கேரக்டர் மட்டும்தான் கொஞ்சம் அவங்க எதுக்கு வராங்களே தெரியல. அவ்வளோதான். குழந்தைங்க பாக்கலாம்ச்சு, அத பாத்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லா இருக்குது, பார்த்துதான் பார்க்க முடியும். விவேக் கடைசியா நடிச்ச படம் நினைக்கிறது, நல்லா நடிச்சிருக்காரு. படம் முழுசுமே வராரு விவேக். என்னப்பா கையை இங்க குடுத்துட்டு பாடி அங்க வச்சிருக்க, நடுவுல ஒரு டெட் பாடி மறைஞ்சிருக்கு. ஒழுங்க பாருங்க சார், த்ரில்லிங் அதிகமா இருந்துச்சு, காமெடி எக்ஸ்பிளன் ஆகலாம் ஒரு அளவுக்கு இருந்துச்சு. அதுதான் பாத்தீங்கன்னா எஃபெக்ட் அளவு அதிகமா இருந்துச்சு. ஓகே, ஷாலு சொல்றது உண்மை, இந்த வீட்டுல ஒரு ஆவி இருக்கு. காமெடி நடிகர்கள் எல்லாமே, மனோபாலா காமெடி ஆக்டர் நிறைய இருக்கு. படம் வந்து சந்தோஷமா போகுது, திகிலாவும் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க, அப்படியே ஆல்ல செட் பண்ணுங்க. தேங்க்யூ. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.